ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மண்டி கிடந்த திருவரங்கம் திவ்யதேசம், இங்கே அடியந்தினமும் பகவத் விஷயத்தை, அதாவது திருவாய்மொழி காலக்ஷேபத்தை விண்ணப்பித்து வருகிறேன். இதிலே வெகு சமீபத்திலே தீர்ப்பாரயாமினி என்கிற பதிகம், நான்காம் பத்திலே ஆறாம் பதிகம், அதனுடைய கடைசி பாசுரத்தை அனுபவித்தோம். அதிலே வழுவாத தொல்புகள் என்ற இடத்தை நம்பிள்ளை விளக்கும் பொழுது நம்முடைய சம்பிரதாயத்தின் மிக உயர்ந்த நிலையை எடுத்து அற்புதமாக காட்டுகிறார். அதை ஒரு தனி காணொளியாக இங்கே சமர்ப்பிக்கிறோம். இது மிக மிக முக்கியமான விஷயம். நாம் எல்லாரும் ஆழ்வார்கள் காட்டிய வழியில் நடக்க வேண்டும் என்பதே பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம். அதை நன்றாக தெளிவாக நம்பிள்ளை காட்டக்கூடிய விஷயம். இதை அனைவரும் அனுபவிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். வழுவாத தொல்புகள் வன்குருகூர் சடகோபன் இருக்கு. இங்கே வழுவாத தொல்புகள் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய புகழ் எது என்றால், மறந்தும் புறந்தரா மாந்தராக இருப்பது, அஞ்ஞாத தசையிலும் தேவதாந்தர ஸ்பரிசமும் ததிய ஸ்பரிசமும் சத்தையா விநாச ஹேத்துவாய், அவ்வளவிலும் பகவன் நாமமும் ததிய ஸ்பரிசமும் சத்தையா தாரகமுமாம்படியான ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயிலே நிலை நின்ற புகழ். ஆழ்வாருக்கு எது நிலை நின்ற புகழ் இங்கே என்றால், அஞ்ஞாத தசையிலும், அதாவது அறிவு கலங்கி இருக்கும் மயங்கி இருக்கக்கூடிய நிலையிலே கூட, தேவதாந்தர ஸ்பரிசமும் ததிய ஸ்பரிசமும், தேவதாந்தரத்துடைய தீண்டுதலும், அந்த தேவதாந்தரங்களுடைய அடியார்கள், ததியன இந்த இடத்துல தேவதாந்தரங்களுடைய அடியார்கள்னு வச்சுக்கணும், அவர்களுடைய தீண்டுதலும் அந்த ஸ்பரிசமும் சத்தையா விநாச ஹேத்துவாய், இந்த சத்தையே அழித்து விடும் அப்படி இருக்கு, அவ்வளவிலும் பகவன் நாமமும் ததிய ஸ்பரிசமும், அந்த நிலையிலே கூட பகவானுடைய திருநாமங்களும் அந்த பகவானுடைய அடியவர்களுடைய ஸ்பர்சமும் சத்தையா தாரகமும் ஆம்படியான, ஒண்ணுமே தெரியாமல் கிடக்கும் பொழுது கூட தேவதாந்தரங்கள் தொட்டா அழிந்து விடுவாள், அந்த சமயத்திலே பகவானுடைய திருநாமங்கள் காதிலே பட்டாலும் அந்த பகவானுடைய அடியவர்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டாலும் உணர்வு ஏற்பட்டுவிடும், அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயிலே நிலை நின்ற புகழ். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ நமக்கு அதான், நாம் உணர்வே இல்லாத போது கூட ஒரு தேவதாந்தரத்தோட ஸ்பர்ஷம் பட்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உணர்வே இல்லாத போது கூட பகவன் நாமங்கள் கண்ணிலே காதிலே கேட்டால் அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும், அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அதிலே நிலை நின்ற புகழ். ஒருவன் வைஷ்ணவனாகையாவது இது, ஒருவன் வைஷ்ணவன் என்றால், அவன் வைஷ்ணவனாக இருக்கிறான் என்றால் இதுதான். இதுனா எது? இந்த தேவதாந்தர ஸ்பரிசம் இல்லாமல் இருப்பது, எம்பெருமானுடைய அடியார்களிடத்தில் ஈடுபட்டு இருப்பது, இதுதான் ஒருத்தனுக்கு வைஷ்ணவனாக இருப்பது. மற்றதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சம்தான். தேவதாந்தர பஜனை அறவே கூடாது, என்ன இருந்தாலும் எந்த நிலையிலும் ஒரு தேவத்தையை போய் தொழுவதுங்கிறது கூடவே கூடாது. அதனால தான் இந்த குலதெய்வ வழிபாடு, அந்த வழிபாடு, இந்த வழிபாடு எதுவுமே எம்பெருமானை தவிர வேறு எந்த வழிபாடும் கிடையாது நமக்கு. அப்படி இருப்பதுதான் இது, இந்த ஸ்ரீ வைஷ்ணவனாக இருப்பது என்றால் இது. ஒரு சர்வேஸ்வரன் ரக்ஷகன் என்று ஒருவன் பக்கத்திலே ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு தேவதாந்தர ஸ்பர்சமும் அபாகவத ஸ்பர்சமும் உண்டாயிருக்க வைஷ்ணவனாக விறகில்லையிலே நேர சொல்ற சர்வேஸ்வரன் ரக்ஷகன், அந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் தான் ரக்ஷகன் என்று ஒருவன் பக்கத்திலே ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு, ஒருவன் பக்கத்திலே ஒரு வார்த்தை கேட்டுவிட்டுன்னா ஒரு ஆச்சாரியிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பெற்று, ஒரு ஆச்சாரியிடத்துல காலக்ஷேபம் கேட்டு, இதெல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கு பிறகும் நான் தேவதாந்தர ஸ்பர்சமும் அபாகவத ஸ்பர்சமும் உண்டாயிருக்க, அதுக்கு பிறகும் எனக்கு தேவதாந்தர ஸ்பர்சம் இருக்கு, அதுக்கு பிறகும் அபாகவதர்களோட எனக்கு தொடர்பு இருக்கு, பாகவதர்கள் இல்லாதவர்களோட எனக்கு தொடர்பு இருக்கு, சில பேர்லாம் சொல்லுவா, அதனால என்ன, மற்றவருடைய நட்பு வச்சுக்கலாமே, நம்ம அவருடைய நம்ம கலந்து பழக வேண்டாம், ஆனால் நட்போட இருக்கலாமே, அதனால தப்பு இல்லையே எல்லாம் சொல்லுவார்கள். நேர இங்கே நிந்திக்கிறார், அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. தேவதாந்தர ஸ்பர்சமும் கூடாது, யாரு பாகவதர்களோ இல்லையோ அவர்களோட நாம் பழகவும் கூடாது. அப்படி அபாகவத ஸ்பர்சமும் உண்டாயிருக்க வைஷ்ணவனாக விறகில்லையே, வைஷ்ணவனு சொல்லிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஒருத்தன் தேவதாந்தர ஸ்பர்சத்தோட இருக்கான்னா அவன் வைஷ்ணவனே சொல்ல முடியாதுங்கிற, இது மேலே என்ன சொல்ல முடியும், நான் தேவத பெருமானையும் சேவிப்பேன், மற்ற தேவத்தையும் சேவிப்பேன்,
நான் ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொல்லிக்கவே முடியாது. அப்போ அவனை வைஷ்ணவனாகவே சொல்ல முடியாது. கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.